இந்த மாதிரி சதி வேலைகள்லாம் நடந்திருக்கு அந்த ஊர்ல நிறைய இருந்திருக்கு. அது வீடியோ ஆரம்பிச்ச உடனே அதிர்ச்சி எல்லாம் கொடுக்க கூடாது அம்மாவுக்கு. அம்மா ஒரு இன்னைக்கு நீங்க இந்த ஊர்ல வந்து சாதிச்சிருக்கீங்க. சோ நீங்க சொன்னீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கவுன்சிலர் ஆனீங்கன்றது எவ்வளவோ இருக்குது. நீங்க அரசியலை தேர்ந்தெடுத்ததுக்கு நீங்க எந்த ஊரு இங்க எப்ப நீங்க வந்தீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்க போகுது. முதல் பெண் தமிழ் கவுன்சிலர் அவங்கள பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். ஏற்கனவே பாராளுமன்றத்துல இவங்க வந்திருக்காங்க நம்ம வீடியோல. அவங்கள இன்னைக்கு அவங்களோட கவுன்சிலே வச்சு, இத்தனைக்கு அவங்களோட வார்டுலயே வச்சு அவங்ககிட்ட நம்ம பேட்டி எடுக்க போறோம். நிறைய அவங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. வாங்க அவங்கள போய் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம். எனது பெயர் மேரி க்ரூஸ். நான் வந்து க்ரோய்டன் கவுன்சிலர், அதாவது வந்து க்ரோய்டன் முதல் தமிழ் பெண் கவுன்சிலர். இந்த ஏரியா க்ரோய்டன் டவுன் சென்டர் ஃபியாஃபில் வார்டன் சொல்கிற ஏரியாவுக்கு நான் கவுன்சிலராக இருக்கிறேன். அதாவதுமா கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறதே ஒரு ஒரு பெரிய இதாக இருக்கும். தமிழ் கவுன்சிலர் அது இன்னும் கொஞ்சம். முதல் பெண் தமிழ் கவுன்சிலர் அப்படின்றது எவ்வளோ பெரிய பெருமை, எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அது உண்மையாக பெருமையாக இருக்குது. அதே நேரம் நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஊருக்கு, உலகத்துக்கு, என்ற ரெசிடனுக்கு, என்ற கட்சிக்கு, எல்லாருக்குமே நான் என்னால் என்ற நல்ல சேவையே செய்கிறேன். நல்ல பொலிட்டிஷியனாக, அதாவது நல்ல அரசியல்வாதியாக இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எந்த ஊர், இங்கே எப்போ நீங்கள் வந்தீங்க? நான் வந்து இலங்கையில் மன்னார் மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டிருக்கிறேன். கொழும்புவோடையும் வந்து எனது அப்பா வந்து கொழும்பில் 26 வருடங்கள் செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜில் பணியாற்றி இருக்கின்றார். எனது உயர்கல்வியை வந்து யாழ்ப்பாணத்தில் பயின்றிருக்கின்றேன். பிரான்ஸில் சீவிச்சிருக்கிறேன். அது பிறகு 2002 ஆண்டு பிள்ளைகளின் கல்விக்காக நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றேன். ஸோ அம்மா வந்து இந்த ஏரியாவில் தான் கவுன்சிலராக இருக்காங்க. அதாவது க்ராய்டன் அப்படின்ற ஒரு ஏரியாவில் கவுன்சிலராக இருக்காங்க. ஸோ கவுன்சிலரோட ஏரியாவுக்கே வந்து நம்ம வந்து அந்த ஏரியாவையும் காட்டிட்டு அம்மாவையும் நம்ம வீடியோ எடுக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம் தான். எவ்வளவோ இருக்குது. நீங்க அரசியலை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? அரசியல் வந்து ஃபேமிலியிலே இருக்குது. என் அரசியல் வந்து, அதாவது எனது மாமன் மச்சான் எல்லாருமே வந்து கவுன்சில்லையும் சரி பார்லிமெண்ட்லேயும் சரி வேலை செய்திருக்கிறார்கள். மூதாதையர், அதாவது அரசியலோட தொடர்பு இருந்தது. 1983 ஆண்டு என்ற சொந்த மாமன் வந்து இலங்கை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கின்றார். அப்போ சின்ன வயதிலிருந்தே அரசியலில் ஈடுபாடு இருக்குது, சமயத்தில் ஈடுபாடு இருக்குது, கம்யூனிட்டி வேலைகளில் ஈடுபாடு இருக்குது. அப்பா அம்மா வந்து நிறைய கம்யூனிட்டி வேலைகள், கோயிலோடு சேர்ந்த நிறைய வாலண்டியர் வேலைகளில் வந்து ஈடுபட்டதால் எனக்கும் அது சின்ன வயதில் பழக்கப்பட்டதாக இருந்தபடியால் எனக்கு அது ஈஸியாக இருந்தது. எனக்கு வந்து தமிழ், சிங்களம், ஃப்ரெஞ்சு, இந்த நாட்டு ஆங்கிலம், நாலு பாஷைகளும். ஸோ நாலு பாஷை பேசுவீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த அரசியலுக்கு உள்ளே வர்றதுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு? இருந்தது. எங்கே போனாலும் அரசியல்லையும் சரி, கம்யூனிட்டி வேலைகள், கம்யூனிட்டி இவெண்ட்டுக்கு போனாலும் சரி, எனக்கு நிறைய பாஷைகள் கதைக்கிறது வந்து ஈஸியாக இருந்தது. இந்த கட்சியில் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கவுன்சிலர் ஆனீங்கன்றதை சொல்ல முடியுமா? க்ரோய்டன் லேபர் பார்ட்டி, அதாவது தொழில் கட்சியில் 10 வருடங்கள் நான் மெம்பராக இருக்கின்றேன். 10 வருடங்களுக்குள்ளே 4 வருடங்களுக்கு முதலே நான் வந்து 6 வருடங்கள் நிறைவாகிற நேரமே நான் கவுன்சிலராக வந்துட்டேன். 2018 ஆண்டு மே மாதம் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இதே இடத்துல டவுன் சென்டரில் மெஜாரிட்டி பெரும்பான்மையான ஓட்டுகளை, அதாவது வாக்குகளை பெற்று முதன்மையான வெற்றியை பிடித்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. எத்தனை தடவைமா நீங்கள் போட்டியில் இருந்து நீங்கள் வந்து கவுன்சிலராக இருக்கீங்க? நான் வந்து ஒரு தடவை முதல் தரமே ஸ்டாண்ட் பண்ணேன். முதல் தரமே நான் வெற்றியை பெற்றுட்டேன். அப்போ அதிலிருந்து இட்ட வரைக்கும் நான் கவுன்சிலராக இருக்கின்றேன். இது வந்துமா இன்னொன்று, இப்போ வந்து இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து இப்போ கவுன்சிலர் நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்குமா? 4 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த எலெக்ஷன் நடக்கும். 5ஆம் தேதி மே மாதம் 2022 இந்த வருடம் வந்து இன்னும் ரெண்டு நாளில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாம், அதாவது இன்றைக்கி தேதிக்கு நிறையா பேர்
நம்மளால் இந்த வேலையை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிட்டே 10 வருஷம் 15 வருஷம்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. நான் வந்து பெண்களை மட்டும் சொல்லலை, பசங்களுமே சொல்கிறேன். ஒரு சிலர்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி 10 வருஷம் உட்காந்துருந்துட்டு இன்றைக்கி தேதிக்கு ஆகா இதை நம்ம செஞ்சுருந்துருக்கலாமே ஈஸியாக அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் சைட்டில் இருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு காரணம், இன்றைக்கி நீங்கள் இந்த ஊரில் வந்து சாதிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறதுல ஒரு ரெண்டு பேருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது வந்து ஒரு முடிவு என்று சொல்கிறது சுயமாக எடுக்கப்பட வேண்டிய முடிவு. 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், அது எனக்கும் இருக்குது. செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறது ரெண்டாவது பிள்ளைகள்ட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கேட்பேன். என்ன ஒப்பீனியன் எனக்கு கிடைச்சாலும் கூட அதை ரெண்டு நாளோ அல்லது ஆறு அமரை யோசித்தோ கடைசியாக வந்து என்ற முடிவு தான் நான் எடுக்கிற முடிவு. அதே நேரம் பார்க்க போனால் சமூகத்தில் இன்னும் கூட இப்போ இந்த நவீன காலத்தில் கூட இன்னும் ஒடுக்கு முறைகள் அடக்கு முறைகள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு பக்கமும் இருக்குது. அதுகளை சேலஞ்ச் பண்ணி அதுகளை சாதிச்சு விடுபட்டு ஒரு சுயமான முடிவு, ஒரு திடமான முடிவை எடுக்கிறது வந்து இன்னும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து உங்களோட சுயமான முடிவு நல்லா சிந்திங்க, ஆழமாக சிந்திங்க. ஒரு தடவையில் ரெண்டு தடவையில் 10 தடவைக்கு மேலே சிந்திச்சு ஒரு ஆறுதலான முடிவு, அவசர முடிவுகளை எடுக்காமல் ஒரு ஆறுதலான முடிவை எடுத்து எண்ணத்துலேயுமே உங்களோட செயல்திறனை நீங்கள் காட்டுங்க. அம்மா, அரசியலில் என்னோட சாதனை அப்படின்னா நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? க்ரோய்டன் கவுன்சிலராக இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை. ஆனால் அதையும் வந்து அந்த சாதனையை சக்ஸஸாக அடைகிறதுக்கு வந்து நிறைய பெரும் முயற்சிகள் எடுத்திருக்கிறேன், நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். ஐயோ, மன அழுத்தங்கள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், அதாவது மென்டலி ஃபிசிக்கலின்னு சொல்லுவாங்க, உடல் ரீதியாக பண ரீதியாக மன ரீதியாக எல்லா விதமான அழுத்தங்களையும் கடந்து தான் நான் இன்றைக்கு ஒரு மனசியாக தேறி எழும்பி இருக்கிறேன். ஆனால் அந்த நேரங்களில் பட்ட கஷ்டங்கள் எனக்கு நிறைய மன அழுத்தங்களை, நிறைய கவலைகளை, நிறைய பாதிப்புகளை தந்தா கூட ஸ்லோலி ஸ்லோலி அதை படிப்படியாக நான் அதை கடந்து நானே என்ன தேட்டி கொண்டேன். அதை இப்போ வந்து அதெல்லாம் எனக்கு நடந்துதான் நடக்கலையான்ற மாதிரி. மற்றது என்னன்னு சொன்னால் இல்லை, விஷயம் வந்து நான் நிறைய பழைய பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகளை பற்றி நினைக்க போறதில்லை. போயிருந்தா அது என்ன வாழ விடாது, என்ன ஒரு மனசியா உருப்பட விடாது, இப்போ செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாத தடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த கிழமை அடுத்த மாதம் அவ்வளோத்துக்குள்ளேயும் தான் என்ற சிந்தனை இருக்கும். கடந்த காலங்கள் நடக்க போறது இன்னும் 10 வருஷத்துக்கு முதல் 5 வருஷத்துக்கு பிறகுன்றதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். இப்போ இன்றைக்கு என்ன தேவை இருக்கு, நாளைக்கு என்ன தேவை இருக்கு, அந்த நெருக்கமான ஒரு டைமிங்குக்குள்ளே தான் என்ற சிந்தனை இருக்கும். ஆமாம், இப்போ இந்த மார்க்கெட் இருக்குல்ல, இது எல்லாமே உங்களோட கண்ட்ரோலுக்கு அடியில் இருக்கிறது. இங்கெல்லாம் வந்து நீங்கள் வாங்குவீங்களா? அடிக்கடி வருவேன். எனக்கு விருப்பமான மார்க்கெட் வந்து எந்த போட்டுக்குள்ளே இருக்கிறபடியால் இந்த ஸ்மால் பிஸ்னஸை ரன் பண்ணுறவங்கள வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக நான் அடிக்கடி வருவேன். மற்றது வந்து இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் சிக்கல்களை அவங்க எதிர்நோக்குறாங்கன்றது கூட அந்தந்த ஓனர்கள்ட்ட நான் வந்து கதைச்சு கொள்ளுவேன். விசேஷமாக வந்து இந்த ஸ்டோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மாற்றுத்திறனாளி ரன் பண்ணுற ஒரு ஸ்டால் வந்து இவங்களுக்காகவே நான் வந்து முதலிடம் கொடுத்து ஒரு சில மரக்கறிகளை விரும்பின பழங்களை நான் வேண்டிக் கொள்ளுவேன். அது வீடியோ ஆரம்பித்த உடனே அதிர்ச்சியெல்லாம் கொடுக்கக்கூடாது அம்மாவுக்கு. அம்மா, ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, நம்ம உங்களோட டவுன் ஹால்ஸ் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம், உங்களால் உள்ளே எங்களை கூட்டிகிட்டு போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்ட முடியுமா? காட்ட முடிஞ்சால், அதாவது நாம் பார்த்தாலும் நம்ம மக்களும் பார்க்கட்டும், அதாவது வந்து ஒரு கவுன்சில் எப்படி இருக்கும், டவுன் ஹால் எப்படி இருக்கும், ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி செய்ய முடியுமாம்மா? நிச்சயமாக காட்டலாம். இல்லை வந்து நீங்கள் வரும் முதலே நான் உங்களை அங்கே சுற்றி காட்டுவதற்கு அறிய எல்லா அனுமதியும் எடுத்து வச்சிருக்கிறேன். சேம்பருக்குள்ளேயே வந்து அம்மா நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து பயங்கரமாக பெர்மிஷன்லாம் வாங்கி உள்ளே கூட்டி வந்திருக்கீங்க. யார் இது வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரில. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னம்மா பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இது என்னதுமா, இது இந்த செட்டப்லாம் போயிருக்காது? இதுதான் வந்து எங்களோட கவுன்சிலர் சேம்பருக்கும் எங்களுக்கு எவ்ரி மந்த் மீட்டிங் நடக்கும். இங்கே தான் ஸ்பெஷல் மீட்டிங், அனுவல் மீட்டிங் எல்லாமே நடக்கும். இதில் மேயரும் மேயரோட சம்மந்தப்பட்ட அட்மின் நாங்கள் வந்து செட்டிங்கெல்லாம் வேறு மாதிரியே இருக்கும். சரி, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நம்பர் சீட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்.
வேணும். இதுல வந்துமா வெளியில இருந்து வர்றவங்களும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல அட்டெண்ட் பண்றதுக்கு இங்க இருக்குமா? வாய்ப்புகள் இருக்கு, ஆனா இந்த ரூமுக்குள்ள வாய்ப்பு இல்ல. இது பால்கனின்னு சொல்றது, இங்க இருப்பாங்க. மற்ற இந்த கேர்டின் எடுத்து போட்டு, திரையை எடுத்து போட்டு, அதுக்கு பின்னால அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நிறைய கதிரைகள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி இருக்கும். இதுக்குள்ள வந்து கவுன்சிலர்ஸும், அதாவது மேயர், மானிட்டரிங் ஆபீசர், ஒரு லாயர் இருப்பார். மற்றது வந்து கவுன்சில் டெமோக்ராசி சர்வீஸ்ல இருந்து ஒரு ஆள் இருக்கும். மற்றது நாங்கள் இங்க உட்கார்ந்திருப்போம். அதுல வந்து ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும்போது அதெல்லாம் மேயர் இருப்பார். மேயர் வரும்போது நாங்கள் எல்லாரும் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமா நாங்கள் எல்லாரும் எழும்பி நிற்போம். அப்புறம் மேயர் வந்து இருந்த பிறகு மற்ற திரும்ப மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாரும் அதுல இருப்போம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் எதிர்ப்புகள் இருந்துச்சுமா? நிறைய எதிர்ப்பு இருந்தது. அதாவது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீ இந்த கண்ட்ரில பிறக்கே இல்லை, நீ வந்து வேற நாடுகள்லாம் இருந்து ஒரு மிடில் ஏஜ்ல நீ இங்க வந்தால், அதால வந்து நீ அரசியல்ல ஈடுபட்டா அது சரிப்பட்டு வராது. அதால வந்து உங்க பிள்ளைகளை அரசியல்ல ஈடுபடவை, இங்க பிறந்து வளர்ந்தவங்க, இங்க படிச்சவங்க, அதால அதுதான் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி எத்தனையோ பேர் எனக்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து என்ற கடின உழைப்பால நான் ஒரு கேண்டிடேட்டா வந்த பிறகும் கூட எனக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. வின் பண்ணுவேன்னா வின் பண்ண மாட்டேன், எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு எதிர்ப்பு இருந்தது. அதுபோக இவ அங்க போய் என்ன செய்ய போறாவால என்ன ஏழுமன் சொல்லி ஒரு பண்றது கூட இருந்தது. ஆனா வந்த பிறகு அப்படியெல்லாம் இல்லை, மாறிட்டு மாறி அவ சேலஞ்ச் பண்ணிட்டா, சாதிச்சிட்டா, நீங்க அதை அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்களே, அவ சாதிச்சு காட்டிட்டாவேன்னு சொல்லி அதை அவங்களே திரும்ப அந்த முடிவை மாற்றி கொண்டாங்க. ஆமா, இந்த கேள்வியை கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். இந்த அரசியலுக்கு நீங்கள் வர்றதுக்கு உங்களை யாராவது, அதாவது வந்து இவங்க இவங்களை பார்த்து தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி யாராவது உங்களை கவர்ந்துருக்காங்களா? இதை வந்து அரசியலில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண விருப்பப்படையில், சம்மந்தப்பட விருப்பம் இல்லை. என்றாலும் என்ன கவர்ந்த ஒரு பெண், நான் லைஃப்பில் சந்திக்க விருப்பப்பட்ட ஒரு பெண், ஆனால் சந்திக்கையில், அதாவது வந்து ஜெயலலிதா அவர்கள். அதாவது வந்து இந்தியாவே, தமிழ்நாட்டையே ஒரு பெண்ணாக இருந்து அவங்க ஆண்டவங்க. நல்ல அரசியல், அதில் கெட்ட அரசியல் கூடாதது, சரி பிள்ளைய பற்றி நான் கதைக்கல. ஆனால் அவங்கள்ட அரசியலில் ஒரு எளிதாக என்ன கவர்ந்த விஷயம் வந்து அந்த அம்மா உணவகம்னு சொல்லி எத்தனையோ ஏழைகள்ற வயிற்று பசியை போக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு கோணர்லேயும் அந்த அம்மா உணவகம் இருந்ததுன்றதை நான் கண்டால பார்க்கையில் படிச்சிருக்கிறேன், செய்திகளில் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கண்ட்ரியில் இருந்தால் கூட எத்தனையோ ஏழைகள், இந்த டவுன் சென்டரை பொறுத்த வரைக்கும் கூட எத்தனையோ ஏழைகள் இந்த இதில் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் தூரம் போனால் அப்படியானவங்களை நான் பார்க்கும்போது நினைக்கிறது, அரசியலில் நான் இருந்தேனோ இல்லையோ, அப்படியான ஒரு பேர்லையோ இல்லையோ, அம்மா உணவகத்தை இங்கே அப்படி ஒன்று திறந்து என்னாலேயோ அல்லது அதுக்கு யாரும் கான்ட்ரிபியூஷன் செய்கிற மாதிரியோ ஒரு ஒன்றை கொண்டு வரணுமென்ற ஒரு நப்பாசம் எனக்கு இருக்கு. ஓ, அதை வந்து அது எவ்வளவு தூரம் பிரதிபலிக்கும், சக்சஸாக வருமென்ற எனக்கு தெரியாட்டிலும் கூட என்ற நப்பாசையுள்ள அது உண்டு. இன்னொன்றுமா, அதாவது இந்த மாதிரி அரசியலில் இருக்கும் போது பர்சனல் அட்டாக்கோ இல்லை உங்களை வந்து எப்படியாவது கீழே இறக்கி விடணும்னோ அந்த மாதிரி சதி வேலைகள்லாம் நடந்திருக்கு அந்த ஊரில்? நிறைய இருந்திருக்கு. என்றாலும் அதை கண்டுகொள்ளாம என்ற சொந்த முயற்சி. அதாவது வந்து அரசியல் என்று சொல்லும் போது உண்மையா ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட அது வேலை. அதால வந்து நான் வந்து நேர்மையா நடந்ததால, ஹார்ட் ஒர்க் பண்ணதால எந்த விதமான அட்டாக்கையும் நான் வந்து எதிர்கொள்ள தயாரா இருந்தாலும் அதுக்கு நான் பயப்படையில. முதல் தமிழ் பெண் கவுன்சிலரா நான் தெரிவு செய்யப்பட்ட பெருமை எனக்கு எப்போதும் இருக்கு. தெரிஞ்ச பெண்களும் என்ன கிண்டலா சொன்னாங்க, ஐயோ வேலை வட்டி இல்லையா, சம்பளம் இல்லாத வேலைக்கு போறா, நாங்கண்டா இந்த வேலைகளுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம், சம்பளம் தந்தா ஒரு கொஞ்சம் காசு தந்தா கூட நாங்கள் போய் இலவசமாக வேலை செய்வோம், நீ போய் படம் எடுக்கிறா எம்பியோட பெரிய கம்பைன் டீமோட அவங்க அவங்க பெரியாக்கள்னு சொல்லி படமெல்லாம் எடுத்து நீ போஸ்ட் பண்ணுறா, அதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, ஏதாவது சம்பளத்தோட ஒரு வருமானம் வந்தால் நாங்கள் வருவோம். சில போல் நாங்கள் கம்பைன் முடிச்சுட்டு ஏதாவது வாலண்டியராக வேலை செய்து போட்டு வார நேரங்களில் ஒரு சிலர் வந்து ரோட்டில் கண்டா, ஆ இன்றைக்கும் வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காக நீ போயிட்டு வாரான்னு சொல்லி கிண்டலாக கேட்பாங்க. அது பரவாயில்லை, வந்து கிண்டல் அடிக்கிறதெல்லாம் போயிட்டு, ஆனால் வந்து அவங்களும் அப்படி வாரதுக்கு என்ன செய்யணுமென்று தான் என்ன தொடர்பு கொண்டு எங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை தாங்க, எப்படி வந்தீங்க, உண்மையாக பாராட்ட வேண்டியது, அந்த நேரம் எங்களுக்கெல்லாம் விளங்கையில் உண்மையாக அவங்கள மன தைரியத்தை நாங்கள் பாராட்டுறோம், உண்மையாக நாங்கள் எங்களுக்கு ப்ரவுட். பக்கத்து வீடண்டோ அல்லது ஃப்ரெண்டண்டோ தெரிஞ்சவங்கண்டோ உங்கள்ன்ற பேரை சொல்லும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஆரம்பத்தில் அது ஒரு சில விளக்கக்குறைவு காரணமாக அது அவங்களுக்கு ஏளனமாக தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இப்போ அந்த விளக்கக்குறைவுகள் இல்லை. ஓ அம்மா, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு, முக்கியமாக பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
பெண்களுக்கு என்று சொல்லும்போது என் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இலங்கையில் நாட்டு பிரச்சனை காரணமாக அங்கேயும் சில படிப்புகளை இழந்து வேலைகளை விட்டு வசதிகளை வீடு சொந்த பிறந்த வீடு எல்லாம் விட்டு போட்டு இங்கே இடம்பெயர்ந்தேன். இங்கே வந்து எத்தனையோ பெண்கள் வந்து நினைக்கிறாங்க வந்து ஓ நாங்கள் அங்கே பிறந்தவங்க இங்கே பிறக்கையில் இங்கே வளரையில் இங்கேத்த பாசம் எங்களுக்கு ரெண்டாவது இங்கேத்த லாங்குவேஜ் ரெண்டாவது மூணாவதாக இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லைன்ட்டு. அதே நேரம் வந்து எத்தனையோ எங்கள்கிற தமிழ் பெண்கள் அதாவது வந்து மிடில் ஏஜ் என்ன போன்ற பெண்கள் வந்து சரியான கஷ்டமான வேலைகளை செய்கிற பெண்கள் கூட இருக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் அவங்களாம் நினைக்கிறாங்க எங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை, நாங்கள் இந்த கண்ட்ரியில் பிறக்காதபடியால் எங்களுக்கு ரெண்டாவது மூன்றாவது லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கிறபடியால் ஏதாவது அப்பப்போ வருமானங்கள் வர மாதிரி ஒரு சின்ன வேலைகளுக்கே போகமாட்டோம். அப்படி இல்லை, உங்களால் ஏலும், உங்களால் சாதிக்கலும், உங்களால் சேலஞ்ச் பண்ண ஏலும். அதனால் நீங்களும் வந்து பாசைகளையும் கற்றுக்கொள்ளுங்க, சேம் டைம் வந்து வேலை வீட்டு வேலையோட மட்டும் இருந்துடாதீங்க, வெளி வேலைகளில் போய் எத்தனையோ வாலண்டரி சென்டர்களில் போய் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேலைகளை இந்த நாட்டுக்குரிய எக்ஸ்ட்ரா வேலைகளை முன்னேற்றத்துக்குரிய வேலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் முன்னேறலாம். ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃபோ மனைவியோ மனைவியை வந்து கணவரோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். பண்ணி நீங்களும் போய் செய்யுங்க, ஆனோ பண்ணோ நீங்களும் போய் செய்யுங்க. உங்களுக்கு அரசியலில் வர விருப்பமா, உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியோட வேலை செய்ய விருப்பமா, உங்களுக்கு இப்படியான பொழுதுபோக்குகள் தேவைன்றா புரிஞ்சு அவங்கள புரிந்துணர்வு வேணும். அவங்கள வந்து அப்படியான வேலைகளுக்கு அனுப்பி வைக்கும்போது அவங்களே முன்னேறுவாங்க. ஆனோ பண்ணோ அப்படி போகும்போது முன்னேறுவாங்க. ஆனால் வந்து ஆனோ பண்ணோ அடக்குமுறை குறைங்க, விட்டு கொடுங்க, மற்றது ஒராளோட முன்னேற்றத்துக்கு ஒத்துழைங்க, தடையாக இருக்காதீங்க. நீ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் விருப்பம், அரசியலில் விருப்பம், அல்லது கூட சமயத்தில் வழிபாடுகளில் எனக்கட விருப்பம், அல்லது பார்க்கில் போய் தனியாக உட்கார்ந்துருக்க விருப்பம், எனக்கு யோகா கிளாஸுக்கு போக விருப்பம், அட்லீஸ்ட் டான்ஸ் கிளாஸுக்கு கூட போக விருப்பம், அல்லது ஒரு படம் பார்க்க விருப்பம், தனியாக போய் ஒரு காஃபி ஷாப்பில் உட்கார்ந்துருக்க விருப்பம், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ பண்ணோ என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், ஹாலிடேக்கு போகணும், அதுக்கு நீங்கள் கட்டாயம் கூட ஒத்துழைப்பை கொடுங்க. ஆமாம், இந்த ஊரில் நீங்கள் அரசியலில் சேர்ந்த உடனே இந்த ஊருக்காரங்க அதாவது வந்து பிரிட்டிஷ் வெள்ளக்காரங்க உங்களை எப்படிமா ஏற்றுக்கிட்டாங்க? அதாவது வெளியாள் வெளியூர்லேருந்து வந்தவங்க அப்படின்னு ஏதாவது உங்களை வந்து கீழே அமுக்குனாங்களா, இல்லை அவங்க வந்து புதுசாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு இது பண்ணாங்களா? அதாவது வந்து டைவர்ஸ் பேக்ரவுண்ட் சொல்கிறது, அதாவது நிறைய கம்யூனிட்டிகள் வெளிநாட்டுக்காரங்கள் எத்தனையோ பாசைகள் கதைக்கிற மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அதால் வந்து எங்கள் தொழிற்கட்சி அதாவது எங்கள் லேபர் பார்ட்டிலேயே எங்களுக்கு ஒரு முக்கியம் இருக்குது. டைவர்ஸ் கம்யூனிட்டியிலிருந்தும் எத்தனையோ கவுன்சிலர்ஸ் வரணுமென்று அவங்க முக்கியம் கொடுக்குறாங்க. அதால் எனக்கு அப்படியான பிரச்சனைகள் இல்லை. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வனதுக்கு கஷ்டமாக இருந்தது, எப்படி நான் அதில் இன்வால்வ் ஆக போகிறேன், என்ன மாதிரி நான் வந்து இங்கே பிரிட்டிஷ் மக்களை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், தமிழர்கள் இல்லாத ஏனைய கம்யூனிட்டியையும் எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லி கரெக்டர்ன்னு சொல்கிறது, அதாவது ஈஸியாக நான் வந்து தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்களோட போய் பேசி அவங்கள பற்றி நான் அறிஞ்சு கொள்வது வந்து எனக்கு வளமை, எனக்கு அப்படியான தன்மை இருக்குது. நாங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம் உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, அதால் நீ கட்டாயம் ஒரு கவுன்சிலராக வரணும், உங்களை நான் வர வைப்பேன், உன்னை வர வைப்பேன், அதால் நீ வந்து நீ அரசியலில் இறங்கு, இனி வார தேர்தலில் நீ அப்ளிகேஷன் போட்டு நீ வந்து வாரக்குரிய ஆயத்தங்களை செய்யன்னு சொல்லி அவங்கள என்ன உசார்படுத்தினாங்க. ஆமாம், அதாவது அந்த புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க என்ன செய்யணும் அப்படின்றத சொன்னீங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் நிறையா பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறையா சொன்னீங்க. என்ன செய்யக்கூடாதுமா? அதாவது நீங்கள் யோசிச்சுருப்பீங்கல்ல, ஐயோ நான் இதை செய்யாமல் இருந்துட்டேன் அதனால் இது நல்லா இருக்குது, இதை செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணும்ல? அது மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு இதை மட்டும் செய்யாதீங்க, செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து பின்வண்டக்கூடாது, அதாவது சோம்பறித்தன்மைன்னு சொல்கிறது, அதை எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரியாது, அது எங்களுக்கு இருக்கக்கூடாது. நினச்ச உடனே ஓடிப்பா இந்த இடத்துல இந்த வேலையை செய்யணும், இந்த கம்யூனிட்டியில் வந்து இந்த இவன் நடக்குது, இந்த விழாவில் நான் பங்கு பெற்றணும், என்ற முகத்தை காட்டணும். அது மட்டும் இல்லை வந்து தெரியாத ஒரு இடத்துக்கு நாங்கள் போகும்போது கூட அதை தெரிஞ்சு கொள்கிறோம், இது இந்த இடம் எனக்கு தெரியாது, இதை பற்றி எனக்கு தெரியாது, அதால் நான் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை, இது வேறு கம்யூனிட்டிகளில் நடக்குதுன்றதெல்லாம் விட்டுறணும். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டி ஒன்றை செய்யுது, முஸ்லீம் கம்யூனிட்டி ஒன்றை செய்யுது, கத்தலிக் கம்யூனிட்டி ஒன்றை செய்யுது, வேறு மொழி பேசுகிற ஆக்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் செய்கிறாங்க, அங்கே போய் தெரியாட்டிலும் கூட என்ன நடந்தது, ஏயிலிருந்து சட் வரைக்கும் இது செய்தாங்க அது செய்தாங்கன்றதை நாங்கள் பார்த்து எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணுறது எங்களுக்கு உண்மையாக
பிரயோசனப்படும். அரசியலுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் ஒன்று இருக்குது. அப்போ நான் கவுன்சிலராக வந்துட்டேன், நான் கட்டாயம் கவுன்சிலராக வந்து தான் உதவி செய்யணும் மட்டும் இல்லை, அது யாரும் யாருக்கும் உதவி செய்யலாம். எத்தனையோ பேர் வந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டால் கூட கொஞ்சம் பேர் தான் வந்து அரசியலில் வந்து வின் பண்ணி அரசியல்வாதியாக வராங்க, தோல்வி கூட இருக்கும். அதனால் வந்து கம்யூனிட்டி சேவைக்கு வந்து கவுன்சிலராக தான் வரணும், அரசியல்வாதியாக வரணும்ன்றது இல்லை. அதனால் ஒன்றுக்கும் பின் வேண்டாதீங்க, மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க, வழிகாட்டுங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்கிறீங்களா? எனக்கு வந்து எனக்கு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியராக வேலை செய்கிறார். ரெண்டு மகள்மாரும் ஆப்டோமெட்டிஸ்ட். என் ஃபியூச்சர் ட்ரீம் வந்து அவங்களுக்கு வந்து ஒப்டிக் கிளினிக் திறந்து அவங்க அதை ரன் பண்ணணும், அதுதான் என் ஆசை. வந்து பேரன் இப்போ தான் 2.5 வயது பேரன். மற்றது வந்து என் மகள் கல்யாணம் கட்டியிருக்கிறது ஒரு இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் ஜிபியை தான் கல்யாணம் கட்டியிருக்கிறாங்க. மற்ற சகோதரங்கள் வேறு நாடுகளில் இருக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரியவரால் இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கிறான். மற்ற வேறு நாடுகள் அமெரிக்காவில் ஒரால், ஆஸ்திரேலியா, அப்படி எல்லா நாடுகள்லையும் சொந்தக்காரங்க சகோதரங்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மா, நீங்கள் வந்து உங்களோட பிஸியான ஷெடியூலில் நம்மளோட சேனலுக்கு வந்து இங்கே அரசியலில் உள்ள என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட பணி மேல்மேலும் வளர எங்களோட சேனல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.